இப்போ நம்ம கருஞ்சீரக பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படுற நேரம் வந்து நம்ம இதை வந்து நம்ம தண்ணி கூட சேர்த்து குடிச்சிக்கலாம் இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் ஓமம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் எந்த கப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு கப் கருஞ்சீரகம் ஒரு கப் ஓமம் எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் வெந்தயம் எடுத்துக்கணும் நான் வந்து மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் கருஞ்சீரகத்தை நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஒரு கப் ஓமம் எடுத்து அதை ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம் லேசாக ஓமம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் நெக்ஸ்ட் இதையும் நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு கப் வெந்தயம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் லேசா வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெந்தயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதையும் நம்ம அந்த பிளேட்டில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஆற விட்டலாம் இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ இதெல்லாமே ஆறிடுச்சு இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இதை அரைச்சாச்சு இப்போ இது நல்லா ஒரு ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளீனான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இதை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இது வந்து வெயிட் லாஸுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அதை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை வடிகட்டிட்டு குடிச்சிருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்